ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் திரும்ப உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் அவர் நம்மை கண்ணின் மணியை போல காத்து இந்த நாளை காணும்படி, இந்த மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை. வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. மனுஷர்கள் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறவாதபடி நம்மோடு கூட அவர் இருந்து நம்மை நடத்தினார். இதுவரை அவர் நம்மை தாங்கினார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குரைத்த என் அன்பின் ஆண்டவர் இந்த நாள் வரை நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்து கொண்டே வருகிறார். மனுஷ தயவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களிலே நீங்கள் தயை பெற்றவர்கள், கர்த்தருடைய கண்களிலே நீங்கள் இரக்கம் பெற்றவர்கள். ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை நான் சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிற சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். உங்களிலே சிலர் கர்த்தரினோடு இருக்கிறாரா என்று கேள்வி கேட்கிறீர்கள். உண்மையாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தரின் ஜபத்தை கேட்டாரா என்று கேட்கிறீர்கள். அவரின் ஜபத்துக்கு பதில் கொடுக்கவில்லையே என்று சொல்லுகிறீர்கள். ஆகையால் வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக காத்திருங்கள், அதை தாமதியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆபக்கூக் 2:3 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், குறித்த காலத்துக்கு, அப்பாயிண்டட் டைம் என்று என் இங்கிலீஷில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவருடைய வேலை வருகிற வரை நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது கட்டாயம் கர்த்தர் அந்த குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றி காண்பிப்பார். அந்த குறிப்பிட்ட நபரை தொட்டு காண்பிப்பார். அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆகையால் அவசரப்படாமல் பொறுமையாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்தான் புது பலனை அடைய முடியும். ஆகையால் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், கடந்த நாட்களில கடந்த ஆண்டுகளில நான் எவ்வளவாகவோ காத்திருந்தேன், ஆனால் எனக்கு நடக்கலையே என்று எண்ணலாம். ஆனால் காத்திருக்க காத்திருக்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புது பலன் உண்டாகிறது. உங்கள் ஆத்துமாவிலே ஒரு புதிய பலன் உண்டாகிறது. உங்கள் சரீரத்திலும் ஒரு பலன் உண்டாகிறது. ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம், ஒரு நாளும் தளர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உன்னை அழைத்த தேவன் நான் உண்மையுள்ளவர். மனுஷன் உன்னை அழைக்கவில்லை, மனுஷன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே நீ இருக்கும்போதே உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவள் மகனே, நீ என்னுடையவன் மகளே, நீ என்னுடையவள். ஆகையால் சோர்ந்து போகாதே. இது நடக்கலையே, இது வரலையே, நான் ஜோமண்ணனே, அற்புதம் நடக்கலையே, ஆசிர்வாதம் வரலையே, நான் நினச்ச காரி நடக்கலையே, ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரு என்ற கேள்விகளெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு, என் தேவன் ஏற்ற காலம் வரும், அவர் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். கட்டாயம் கர்த்தரதை செய்து முடிப்பார். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசையா 60:2 வசனங்களை வாசிப்போம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமையை உன் மேல் உதித்தது. தேசம் காருள்நாள் மூடப்படும், ஆனால் கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதிக்கும். ஆகையால் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி மகளே, உன் மேல் என் மகிமை வந்துவிட்டது. அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமை? த அன்பேரபிள் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், தாங்க முடியாத ஒரு மகிமை. இந்த மகிமை எங்கே இறங்கினது? வேதத்தில் பார்க்கும்போது பழைய ஏற்பாடு காலத்தில் சாலமோன் ஆலயத்தில் அந்த மகிமை இறங்கி வந்தது என்று 2 7:2 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். என கண்புக்குரியவர்களே, சாலமோன் ஆலயத்தில் இறங்கின அந்த தேவ மகிமை உங்கள் வீட்டிலே இந்த மாதத்திலே இறங்க போகிறது, உங்கள் குடும்பத்திலே இந்த மாதத்திலே இறங்க போகிறது, உங்கள் பிள்ளைகள் மேல் அந்த மகிமை இறங்க போகிறது, உங்கள் சரீரத்துக்குள் அந்த மகிமை இறங்க போகிறது. ஏன் இப்பொழுது நீங்கள் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த மகிமை உங்களுக்குள் இறங்குகிறதை நீங்கள் உணர முடியும். நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்களானால்
உங்கள் ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இசைந்திருக்குமானால் அந்த மகிமையை நீங்கள் தாராளமாய் உணர முடியும். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த மகிமை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? அந்த மகிமை யார்? இயேசு ஒருவரே. வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகம் 24:7 கடைசி வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், வாசல்களே உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், என் வீட்டில் பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணலையே, என் வீட்டுக்குள்ளே ஊழியக்காரங்க வந்து ஜெபிக்கலையே, எப்படி இருக்கிறேன்னு விசாரிக்கலையே என்று நீங்கள் என்ன வேண்டாம். யார் வருகிறார்களோ வராமல் போகிறார்களோ அதை குறித்து நீங்கள் கலங்காமல், மகிமையின் ராஜா என் வீட்டில் உட்பிரவேசித்திருக்கிறார், மகிமையின் ராஜா என் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், அந்த மகிமையின் ராஜா என் வீட்டில் இருக்கும்போது என் வீடு முழுவதும் மகிமையினால் நிரம்பும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும்போது, இப்பொழுதே அந்த மகிமையின் ராஜா உன் வீட்டுக்குள்ளே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். சாலமோன் ஆலயத்திலே தேவ மகிமை இறங்கின பொழுது ஆசாரியர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே ஊழியம் செய்ய முடியாமல் போயிற்றென்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால், அந்த மகிமை பயங்கரமாக இருந்தது. தேவ மகிமை அந்த இடம் முழுவதும் நிரம்பினது. இன்றைக்கும் இந்த மாதத்திலும் தேவ மகிமை உன் வீட்டை நிரப்ப போகிறது, உன் பிள்ளைகளை நிரப்ப போகிறது, உன் குடும்பத்தை நிரப்ப போகிறது, உன் ஊழியத்தை நிரப்ப போகிறது. இந்த மகிமை நம்மோடு கூட இருக்கும்போது உலகத்தானுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். இந்த மகிமை நம்மோடு கூட இருக்கும்போது ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். இந்த மகிமை நம்மோடு கூட இருக்கும்போது எங்கே போனாலும் கனம் கிடைக்கும். இந்த மகிமை நம்மோடு கூட இருக்கும்போது எங்கே இருந்தாலும் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிக்கை பண்ணும்படி அவர் செய்வார். ஆகையால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யார் உங்களோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த மாதத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும் போது அவருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வரும். எழும்பி பிரகாசி, உன் மகிமை வந்துவிட்டது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் வந்துவிட்டது. அந்த மகிமை உனக்குள் வரும்போது ஒரு வைராக்கியம் உனக்குள் வருகிறது. அந்த மகிமை உனக்குள் வரும்போது தேவ பிரசன்னத்தினால் நீ நிரப்பப்படுகிறாய். அந்த மகிமை உனக்குள் வரும்போது சோர்வுகளெல்லாம் அகன்று போகிறது. அந்த மகிமை உனக்குள் வரும்போது பொல்லாத சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடுகிறதை நீ காண முடியும். அந்த மகிமை உனக்குள் வரும்போது நீ தைரியமாய் எழும்பி நிற்பாய். என் வாழ்க்கையிலும் கூட சுகமான நிலைமைகள் வந்தாலும் கூட இந்த தேவ மகிமை என்னோடு கூட இருந்ததினாலே இன்றைக்கும் நான் நிற்கிறேன், இன்றைக்கும் ஓடுகிறேன், இன்றைக்கும் ஊழியம் செய்கிறேன். என் மகனை இழந்து இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி கொண்டே வருகிறார். இந்த மகிமையின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் கூட என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, மகிமையானவர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் மகளே, மகிமையானவர் உன்னை நடத்துவேன் மகளே, மகனே உன்னோடு கூட அந்த மகிமை இருக்கிறது. இந்த மகிமை உன்னோடு கூட இருக்கும்போது நீ எழும்பி நிற்கும் போதே தேவன் இறங்கி வருவார். நீ எழும்பி பேசும் போதே கட்டுகள் அவிழ்க்கப்படும். எழும்பி ஜெபிக்கும் போதே வாசல்கள் திறக்கப்படும். இந்த மாதம் அந்த மகிமையினாலே கர்த்தரனை அலங்கரிக்க விரும்புகிறார். அந்த மகிமையினாலே கர்த்தரனை நிரப்ப விரும்புகிறார். அந்த மகிமையின் சாயலை கர்த்தரனுக்கு தருகிறார். ஆகையால் தேசம் காருள்னால் மூடப்பட்டிருந்தாலும், எங்கே பார்த்தாலும் பாவம் நிறைந்திருந்தாலும், பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும், குறிப்பாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு ஊழியன் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு ஊழியக்காரியின் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் சொல்லலாம், கர்த்தருக்காக நாங்கள் நிற்கிறோம், ஊழியம் செய்கிறோம், அநேக பிள்ளைகளுக்கு வார்த்தை சொல்லுகிறோம், ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் உடைக்கப்படுகிறோம், தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் நொறுங்கி போகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, இந்த பாதை நான் கடந்து வந்திருக்கிறேன், இந்த பாதை முட்களான பாதைகள் தான், ஆனால் நாட்கள் வரும், முட்கள் மத்தியிலே மலருகிற ஒரு லில்லி புஷ்பத்தை போல உன்னை நான் மாற்றப் போகிறேன், உன் சபையிலே நான் மாற்றப் போகிறேன், உன் சொந்தக்காரர்கள் மத்தியிலே உன்னை நான் மாற்றப் போகிறேன், உறவினர்கள் மத்தியிலே மாற்றப் போகிறேன், உனக்கும் மற்றவர்களுக்கும்
ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போகிறேன். இந்த மகிமையின் தேவன் உனக்குள் வருவார். இந்த மகிமையின் தேவன் உனக்குள் வரும்போது நீ அளவில்லாத பிரசன்னத்தினால நிரப்பப்படுவாய், அளவில்லாத வல்லமையினால நிரப்பப்படுவாய். ஜபத்தில் சோர்ந்து போய்விட்டாயா? வேத வாசிப்பில் சோர்ந்து போய்விட்டாயா? துதிப்பதில் சோர்ந்து போய்விட்டாயா? என்ன ஜபம், என்ன துதிப்பது, நான் நினச்சது நடக்கலையே என்று தளர்ந்து போய்விட்டீர்களா? இல்லை இல்லை இல்லை, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த நாட்கள் சோதனையின் காலங்கள். உன்னை தேவன் புடமிடுகிறார். உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று, நீ எப்படிலாம் ஆவியில் வளர வேண்டும் என்று அவர் புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த புடமிடுதலை பார்த்து கலங்காமல் என் தேவனுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவர் உனக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு. அப்பொழுது தேவன் சொல்லுவார், நீதியின் கிரீடத்தை உனக்கு நான் வைத்திருக்கிறேன் மகனே, நீதியின் கிரீடத்தை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். வியாதியை கண்டு கலங்காதே, சோதனை கண்டு கலங்காதே, பொல்லாத மனிதர்களை கண்டு கலங்காதே. மகிமையின் ராஜா இந்த மாதத்தில் உன் வீட்டுக்குள் வருவார். இன்று முதல் அவர் இறங்கி வருவார். இன்று முதல் உன்னை ஆட்கொள்ளுவார். இன்று முதல் உன்னிலே அசைவாடுவார். அந்த மகிமையின் ராஜா உனக்குள் இருக்கும்போது உன் முகரூபம் மாற்றப்படும். உன்னை வேறு மனுஷியாய் கர்த்தர் மாற்றுவார். உனக்குள் அவருடைய வல்லமை இறங்கும், வரங்கள் இறங்கும், கனிகள் இறங்கும். உன்னை கொண்டு ஜாதிகளை அசைப்பார். உன்னை கொண்டு ராஜாக்களை அசைப்பார். யாருக்கெல்லாம் நீ ஜெபிக்கணும்னு நினைச்சியோ அவர்களெல்லாம் உன்னை அழைத்து ஜெபிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆகையால் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், சொத்து இல்லாமல் இருக்கலாம், தனிமரமாய் நீ நிற்கலாம். ஆனால் ஒன்றை எண்ணிக்கொள், மகிமையின் ராஜா என்னோடு இருக்கிறார், மகிமையின் தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த மகிமை உனக்குள் இந்த நாளிலே இறங்க போகிறது. சற்று நேரத்துக்குள் நான் ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொருவருக்குள் அந்த மகிமையின் ஆவி இறங்கி வரப்போகிறது. அந்த மகிமையின் ஆவி உனக்குள் வரும்போது நீ அளவில்லாத தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவாய். இப்பொழுது கூட உன் வீட்டுக்குள் அந்த மகிமை இறங்குறதை நான் பார்க்கிறேன். உன் வீட்டுக்குள் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும். உன் வீட்டுக்குள் இருக்கிற அசுத்தாவின் வல்லமைகள் அலக்களிக்கப்பட்டு ஓடிவிடும். உன் வீட்டுக்குள் இருக்கிற பொல்லாத மாந்திரிக வல்லமைகள், மறைவாய் வைக்கப்பட்ட மந்திர தகடுகளை கர்த்தர் சுட்டரித்து போடுகிறார். இன்று முதல் ஒரு விடுதலை உனக்கு உண்டாகும். காரணம், ஒரு அதிகாரி அல்ல, ஒரு ஊழியன் அல்ல, ஒரு போதகர் அல்ல, ஒரு பிரதான மந்திரி அல்ல, மகிமையின் ராஜா வருகிறார். உன் வீட்டுக்குள் மகிமையின் ராஜா வருகிறார். அந்த மகிமையின் ராஜா உனக்குள் வரும்போது உன் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் உன் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்க போகிறது. முன்னாடியை விட இந்த 2020 நீ அதிகமாய் ஜெபிக்க போகிறாய். முன்னாடியை விட அதிகமாய் துதிக்க போகிறாய். முன்பை விட அதிகமாய் ஸ்தோத்தரிக்க போகிறாய். முன்பை விட அதிகமாய் தேவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட போகிறாய். ஆகையால் சோர்ந்து போகாதே. யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து கலங்காதே. உன்னை அழைத்த தேவனை நோக்கிப்பார். அவரை நோக்கி பார்க்க பார்க்க உன் முகத்தை வெட்கப்பட விடமாட்டார். உன் கண்ணீரை காண்கிற தேவன் அவர். மனுஷனிடத்தில் சொல்லுகிறதை விட கர்த்தரிடத்தில் சொல், கர்த்தரிடத்தில் ஒப்புவி, கர்த்தரிடத்தில் அமர்ந்துரு, கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கும் போது அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் கர்த்தருடைய மகிமை நாளுடைய நிரப்புவார். உன் வியாதியை குணமாக்குவார். அந்த மகிமை உன் சரீரத்தில் வரும்போது எப்படியாப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட கேன்சராக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் சுட்டரித்து போடுவார். இப்பொழுது அநேகருடைய சரீரங்கள் மறுரூபமாக்கப்படுகிறதை நான் காண்கிறேன். அநேகருடைய சரீரங்களில் தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ மகிமை இறங்குகிறது. நீ இருக்கிற இடத்துல கர்த்தருடைய அக்கினி உன்னை நிரப்புகிறது. நீ இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்புகிறது. நீ இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உனக்குள் இறங்குகிறார். நீ இழந்து போன அபிஷேகம், நீ இழந்து போன தேவ பிரசன்னம், நீ இழந்து போன தேவ வல்லமை, நீ இழந்து போன தேவ கிருபைகளை திரும்ப கர்த்தர் ரெண்ட தனையாய் கொடுக்கிறார், ரெண்ட தனையாய் தருகிறார். காரணம், மகிமையின் ராஜா உனக்குள் வந்துவிட்டார். மகிமையின் ராஜா உனக்குள் இறங்கிவிட்டார். உன் வீட்டுக்குள் இனி இருள் இல்லை, உன் வீட்டுக்குள் இனி அந்தகாரம் இல்லை, உன் வீட்டுக்குள் இனி அசுத்தமான காரியங்கள் இல்லை. என் அப்பன் இயேசுவின் மகிமை மூளை முடுக்குகளிலே இறங்குகிறது. அந்த மகிமையின் ராஜா வரும்போது மகிமை தோன்றும். அந்த மகிமை உன் வீட்டிலே இறங்கும் போது எல்லாரும் உன்னை தேடி வருவார்கள், ஜெபிக்க வருவார்கள், கொடுக்க வருவார்கள், தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். இந்த மாதம் கர்த்தருடைய மகிமையினாலே உன்னை நிரப்ப போகிறார். அந்த மகிமையினாலே உன்னை நிரப்புகிற தேவன் எல்லாவற்றையும் உனக்கு தரப்போகிறார். உன் தேவைகளை சந்திப்பார், உன் தேவைகளை சந்திப்பார்.
உன்னோடு கூட அவர் இருக்கிறார். உன்னை ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை, ஒரு நாளும் அவர் உன்னை மறப்பதில்லை. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளையே, வரங்களினால் உன்னை நிரப்புவார், கனிகளால் உன்னை நிரப்புவார், உன்னை கொண்டு ஜாதிகளை அசைப்பார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேசம் காருள்னால் மூடப்படும், ஆனால் கர்த்தரோ உன்மேல் உதிப்பார், கர்த்தரோ உன்மேல் உதிப்பார். உன்மேல் அவர் உதித்து கொண்டிருக்கிறார். இனி உன்னை காண்போர் இயேசுவை பார்க்க போகிறார்கள். இனி அந்தகாரம் அல்ல, இருள் அல்ல, பொல்லாத சத்ருவின் வல்லமைகள் அல்ல. என் ஆண்டவருடைய வல்லமை உன் வீட்டுக்குள் இறங்கும், உன் குடும்பத்துக்குள் இறங்கும், உன் பிள்ளைகளுக்குள் இறங்கும். எந்த பிள்ளை கொடுத்து தாயே நீ ஜெபிக்கிறாயோ, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை சீர்படும், அந்த பிள்ளையுடைய ஜீவியத்தில் அற்புதங்கள் நடக்கும். ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறீர்கள், திருமணமாகலையே, திருமணமாகலையே என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு முடிவதற்குள் ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். எனக்கு வல்லமை உண்டா, வரங்கள் உண்டா, ஆத்துமாக்கள் உண்டா, கர்த்தரனை பயன்படுத்துவாரா என்று ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, ஓ இந்த மாதத்தில் இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய மகிமையை நிரப்ப நிரப்ப வாசல்கள் உனக்காய் திறக்கப்படும், தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. இந்த மகிமையின் தேவன் உனக்குள் வரும்போது சமாதானம் உன் வீட்டுக்குள் வரும், சந்தோஷம் உன் வீட்டுக்குள் வரும். இந்த ஆலயத்தை என் மகிமையினால் நிரப்புவேன் என்று சொன்னாரே, இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளிடுவேன் சொன்னாரே. ஆகாய் 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளிடுவேன், இந்த ஆலயத்தின் மகிமையினால் நிரப்புவேன். உன் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின் ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது என்று சொன்னாரே. இந்த மாதம் உன் தேவைகள் அதிசயமாய் சந்திக்கப்படும். இந்த மாதம் கர்த்தர் உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். பொன் தேடி வரும், வெள்ளி தேடி வரும், கொடுக்காதவர்கள் தேடி வந்து கொடுப்பார்கள். அமைக்கி குலுக்கி சரிந்து விழுகிற அளவுக்கு உன் கையிலே கர்த்தர் போடுவார். ஆனால் ஒன்று பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நீ கொடுத்துப்பார், தேவனுக்கு கொடுத்துப்பார், அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார், அப்பொழுது உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார். சோர்ந்து போகாதே, அவருடைய மகிமையினால நிரப்பப்படு, அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படு, அவருடைய வல்லமையினால நிரப்பப்படு. நீ போகும் இடமெல்லாம் அந்த மகிமை உன்னோடு கூட வரும், நீ போகும் இடமெல்லாம் அந்த மகிமை உன்னை நடத்தும். எங்கெல்லாம் நீ செல்லுகிறாயோ அந்த இடத்துல இருக்கிற மூளை முடுக்குகளில் இருக்கிற எல்லா மந்திர கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. வெளி தோற்றத்துக்கு பைத்தியக்காரி போல நீ காணப்படலாம், பைத்தியக்காரனை போல காணப்படலாம். எல்லாரும் சொல்லலாம், இவளுக்கு என்ன படிப்பு இருக்கு, இவனுக்கு என்ன இருக்கு என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லலாம், எனக்குள் மகிமையின் ராஜா இருக்கிறார், எனக்குள் சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார், எனக்குள் சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். அதை விட வேற என்ன எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அவர் மகிமைப்படுவார், உன் மூலமாய் அவர் மகிமைப்படுவார், உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை தன் மகிமையினால் உன்னை நிரப்புவார். உன் மூலமாய் அநேகருக்கு மகிமை வரும்படி கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, என் அப்பன் இயேசு மகிமைப்படுவார், பிதாவினிடத்தில் அவர் மகிமைப்பட்டது போல ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன். எந்த இடத்துல தலைகுனிந்திருந்தாயோ, எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாயோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல கைவிடப்பட்டாயோ, யாருக்காக உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி அவர்கள் உன்னை விட்டு போகலாம், ஆனால் அவர்கள் மத்தியில் நான் உன்னை உயர்த்துவேன். ஆகையால் இந்த நாளிலும் கூட அவர் உன்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜபிக்கலாமா? பரிசுத்தாவியானவரே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய மகிமையினாலே அவருடைய வீடுகள் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய மகிமையினால் அவருடைய சரீரங்கள் நிரப்பப்படட்டும் ஐயா. அவருடைய உச்சம் தல்லந்து உள்ளங்கால்கள் வரை எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த மகிமை விலக பண்ணுவீராக. அந்த மகிமையினாலே அந்த வியாதிகள் பிடுங்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொருடைய வீடுகளிலே தெளிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு குடும்பங்களிலே தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, உடைய மகிமையினால் உடைய பிள்ளைகளை நிரப்பி உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும், சாட்சியாய் நிறுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த ஊழியத்தின் மூலமாய், இந்த தேவ செய்திகள் மூலமாய் உங்கள் அநேகர் விடுவிக்கப்படுகிறதை என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுகிறீர்கள். பல தேசங்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து என்னோடு கூட தொடர்பு கொண்டு ஆசீர்வாதம் பெற்று கொண்டிருக்கிறீர்கள்.
தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதே போல நாங்களும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தொலைபேசியின் மூலமாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். எங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்புகிறீர்களானால் கட்டாயம் அல்ல, தேவன் உங்களோடு கூட பேசி ஆவில ஏவப்பட்டு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று இருப்பீர்களானால் நீங்கள் தைரியமாய் தாங்கலாம். அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கீழே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆகையால் கர்த்தர் உங்களை மென்மேல் ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துவாராக. இயேசு அக்கினி ஊழியத்தின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு ஆவியில் பலனடைந்து தேசத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதகமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகினாலே உங்களுடைய ஆலோசனைக்கும் ஜெப தேவைக்கும் நீங்கள் கீழ்கண்ட விலாசத்திலும் தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளுங்கள். கைபேசி எண்கள் 9962192265, தொலைபேசி எண் 0444247455 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். May God bless you all. Thank you so much.